ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப், முருங்கைக்காய் சூப். இந்த முருங்கைக்காயில் நிறைய அயன் அண்ட் விட்டமின்ஸு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே பூண்டு சேர்க்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினவுடனே பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி இதையும் சேர்க்குறேன். 4 முருங்கைக்காயை நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து வெந்த பிறகு நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கலாம். முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி. நல்லா கலந்துக்கலாம். இதை இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிடுத்து திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வடிகட்டியில் இந்த காயெல்லாம் எடுத்துட்டு நம்ம உரிக்கணும். இப்போ முருங்கைக்காய் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம உள்ளே இருக்கிற பல்பை எடுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா ஆறி போச்சு. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பூனால் இப்படி எடுத்தோன்னா அந்த பல்ப் ஈஸியாக வந்துடும். நம்ம நீட்டமாக கட் பண்ணும்போது இது வேலை ரொம்ப ஈஸியாகிடும். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயில் இருக்கிற பல்பும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பல்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்க்கலாம். இதை ஒரே ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம வடிகட்டி வச்ச தண்ணி அதையும் சேர்த்துடலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு, வேணும்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்வ் பண்ணும்போது.
இது திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது கொதிக்கட்டும், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எந்த மாவுமே ஆட் பண்ணலை, அப்பயுமே இது நல்ல திக்னஸாக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் சூப் ரெடி. ரொம்ப ஹெல்தியான சூப் இது. முருங்கைக்காயில் நிறைய அயன் இருக்குது, நரம்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் இந்த சூப் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.